Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. அந்த விழா வெற்றியா தோல்வியா உங்களோட பார்வையில்? கூட்டமின்மைக்கு காரணம் என்ன சார்? அது பொறாமை, பொச்சரிப்பு. கூட்டமெல்லாம் நல்லா இருந்தது. ஏதோ இவரே வந்து அந்த நாற்காலியை போட்டு சேர்ல எல்லாரையும் உட்கார வச்சு எண்ணி பார்த்த ஒரு மாதிரி. 889 பேர்னா கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் 40-50,000 பேர் இருந்த இடத்த போய் 890 கண்ண என்ன பாதிப்பா. தனுஷ் கூட எனக்கு இன்னைக்குதான் பாராட்டு. தனுஷ் ரொம்ப மெச்சூரிட்டியா இருந்தது அவருடைய பேச்சு. ஒரு ஒரு 6-7 பேசியிருப்பாரு. இதை யாரு எழுதி கொடுக்கணும்? ரஜினி அவர்கள் பேசும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் உயர்ந்ததுக்கு காரணம் கலைஞர் அவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ கொஞ்சம் சர்ச்சையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. கலைஞர் விழாவிலேயே என்ன கம்பல் பண்றாங்க, வற்புறுத்துறாங்கன்னு பேசின ஒரு அநாகரிகமான பேச்சு. அதனால அவர் வரமாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வரணும்னு கொடுக்கல. விஜய் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதால அதுல மும்முரமா இருக்கிறதால இங்க எதுவும் கான்ட்ரவர்சி வந்துடக்கூடாதுன்னு வரலையா? அதன்சிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கே ராஜன் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகளும் இருக்கு சார். வணக்கம். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மனிதர் நாடு. வணக்கம் சார். கலைஞர் நூற்றாண்டு விழா, அங்கிருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அந்த விழா வெற்றியா தோல்வியா உங்களோட பார்வையில? வெற்றி, நிச்சயமா வெற்றி. எந்த வகையிலன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? எல்லா வகையிலையும், எல்லா வகையிலையும் மிகச்சிறந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தமிழ் திரையுலகமே ஒன்றா சேர்ந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைமையில் டைரக்டர் யூனியன், நடிகர் சங்கம், தொழிலாளர்கள் அமைப்பு, டெக்னீஷியன்ஸ் யூனியன் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து பண்ண ஒரு அற்புதமான விழா, ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா தான் கலைஞருக்கு இந்த நூற்றாண்டு விழா. கலைஞர் நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடந்தது, அதில் எந்த குறையும் இல்லை. ஓகே. இந்த விழா பத்தின கலவையான விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கு. நான் அங்க எங்கிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன்னா, மக்கள் கூட்டம் இல்லை அப்படின்ற ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது பெரிய ஒரு ஒரு கிரவுண்டாவும் இருந்தது. மக்கள் வந்துட்டு போகவும் வசதி இல்லை, கூட்டமே இல்லைங்க. முக்கியமா குறிப்பா ரஜினி பேசும் பொழுதுலாம் ஒரு 400 பேர் தான் இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறைய சொல்றாங்க. இந்த கூட்டமின்மைக்கு காரணம் என்ன சார்? அது பொறாமை, பொச்சரிப்பு. ஓகே. கூட்டம் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா என்ன குறைன்னா, சிதம்பரம் ஸ்டேடியத்திலிருந்து திடீர்னு மாத்தி கிண்டிக்கு ரேஸ் கோர்ஸ். அந்த ரேஸ் கோர்ஸ் வந்து மெயின் ரோட்ல இருந்து 3/4 கிலோமீட்டர் நடந்து வரணும். இப்ப ஃபேமிலிஸ் குடும்பத்தோடு வந்த குழந்தைகளோடு வந்தவங்க வந்தாங்க, வந்து நிறைவா இருந்தது. மொத்தம் ஒரு 60,000 சீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைவா இருந்தது, 95% இருந்தது. ஆனால் ஒரு 9-9:30 இந்த ஃபேமிலி குழந்தைகளோட போகணும். ஏன்னா பஸ் பிடிக்கணும், நடந்து போகணும். அதனால நிறைய குடும்பங்கள் கொஞ்சம் முன்னாலேயே கிளம்பி போயிட்டாங்க. 11:00 முடிய 11:30 இருக்கு. அதனால நானே 9:30 கிளம்பிட்டேன். பனி தாங்கல, பனி வேற. அதுதான் குறையே தவிர மற்ற கூட்டம் இல்லைன்னு சொன்னா அவர்கள் கண்ணில்லாதவர்கள் என்று பொருள். ஏன்னா அந்த என்ன கூட்டம் வரணும் ஸ்டேடியத்துல? நேரு இந்தியா ஸ்டேடியம்னா 6,000 பேர். ஆமா, அது ரொம்ப ஈஸியா இருக்கு. அங்க 30,000 பேர் பிளான் பண்ணோம் சிதம்பரம் ஸ்டேடியத்துல. அது கிரவுண்டு பாழாயிடும்னு ஏதோ ஒரு வந்த உடனே உதயநிதி ஸ்டாலினே வேண்டாம், அந்த மாதிரி கிரவுண்டு எதுவும் பாழாகிறதுக்கு பாதிக்கப்படுவது நாம காரணமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு 10 நாளைக்கு முன்னால அங்க மாத்துறாங்க. அப்புறம் தேதி இந்த வெள்ளம், முதலமைச்சர் வெள்ள நிவாரண நிதிகளை பார்க்கணுன்றதால அவர் தேதியை மாத்தி 12ஆம் தேதி வைக்கிறாங்க. வைக்கும் போது மழை முன்னாள் இருந்து மழை. இந்த விழா சிறப்புக்கு வானமே ஒத்துழைத்தது. அப்படின்னா முன்னாள் ராத்திரி 5 மணி வரைக்கும் மழை. ஆமா, மறுநாள் விழா முடிஞ்ச நைட்ல இருந்து மழை. அப்ப வானமே பெரிய ஒத்துழைப்பு தந்திருக்கு. அதனால மிக சிறப்பா நடந்தது. குறை சொல்பவரும் சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள். இதுல ஒன்னு செய்தி, என்னுடைய அருமை தம்பி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஜெயக்குமார் அவர்களும் பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது அங்க கூட்டமா இருல, 899 பேர் தான் இருந்தாங்க. ஏதோ இவரே வந்து அந்த நாற்காலியை போட்டு சேர்ல எல்லாரையும் உட்கார வச்சு எண்ணி பார்த்த ஒரு மாதிரி. 889 பேர்னா கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் 40-50,000 பேர் இருந்த இடத்த போய் 899 கண்ண என்ன பாதிப்பா, எண்ணிக்கை தெரியாத குற்றமா? இல்ல, ஜெயக்குமார் எல்லாம் அப்படி பேசக்கூடாது.
ஜெயக்குமார் அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டு கூட வைக்கிறாரு சார், வரக்கூடிய பிரபலங்களுக்கு அவங்களே ஒரு அறிக்கை கொடுத்து, அதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்து, இதை படிச்சுட்டு போய் மேடையில வந்து முதல்வர் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் புகழாரமா வந்து நீ எல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். தப்பான விஷயம். ஓகே, நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு நம்ம ஒரு விழா எடுத்தோம். ஆமா, அப்ப கூட எல்லாருக்கும் எழுதி கொடுத்துதான் பேசுறாங்களா? எல்லா நடிகர்களும் அந்த அளவுக்கு அறிவு குறைந்தவங்களா என்ன? இவரை விட அறிவு மிக்கவங்க. மேடையில எப்படி பேசணும், எந்த தலைவரை பத்தி எப்படி பேசணும், என்ன தலைப்பில பேசணும்னு மிக சிறந்த அறிவாளர். ரஜினி எல்லாம் ஒன்னும் சாதாரண ஆள் இல்லை. கமல் என்ன குறைவா? அதனால எழுதி கொடுத்து பேசுறதெல்லாம் பொய்யான செய்தி. சூர்யா பேசினார, அவர் என்ன எழுதி கொடுத்து பேசின பேச்சாது? தனுஷ் கூட எனக்கு இன்னைக்குதான் பாராட்டு, தனுஷ் ரொம்ப மெச்சூரிட்டியா இருந்தது அவருடைய பேச்சு. ஒரு ஒரு 6-7 நிமிஷம் பேசியிருப்பாரு, சரி, ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கு. இதை யாரு எழுதி கொடுக்கணும்? கலைஞரோட இருந்த அனுபவம், அவர் பேசினதான் சொல்றாங்க. இதுக்கு என்ன எழுதி கொடுக்க வேண்டியது? அதனால பொறாமையின் காரணமாக சொல்வதை தவிர இதெல்லாம் யாரும் எழுதி கொடுத்தெல்லாம் யாரும் பேசுறது இல்லை, பேசவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தமிழ்நாட்டுல இல்லை. அந்த விழாவோட குறைகளை நான் உங்ககிட்ட கேட்டுறேன் சார், அதுக்கான விளக்கமும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். என்ன அப்படின்னா, பின்னாடி உட்கார்ந்து அந்த சில்வர் அதே தாண்டி உட்கார்ந்த ஒரு ஒரு கூட்டமும் சரி, இவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் எல்இடியே ஒர்க் ஆகல, யார் வந்திருக்காங்க போயிருக்காங்கன்ற விஷயம் கூட தெரியல. குறிப்பாக அங்கே இருக்கிற மகளிருக்கு, அதாவது பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி, குடிநீர் கூட அவங்க வந்து ரெடி பண்ணி தரல. அதுக்கு முன்னாடி பெஞ்ச மழை வந்து மழை தண்ணியில் எல்லாமே சேரில் இருந்தது, அதை தொடைக்க கூட ஆட்களை போடல அப்படின்ற சின்ன சின்ன குறைகளையுமே வந்து எல்லாரும் முன்வைக்கிறாங்க. ஏன் அதில் கவனம் செலுத்தலை? செலுத்துறாங்க, ஒன்று ரெண்டு குறை இருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய விழாவில் ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கிறத பெருசுபடுத்தக்கூடாது. சாதாரண இது எனக்கு என்னென்னா, இவ்வளோ சிரமப்பட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு செய்ய வேண்டியது, அந்த நன்றி கடனை 100-ஆண்டு விழா கொண்டாடணும். இதுக்கு முதலமைச்சர் வந்து உட்கார்ந்து பொறுமையாக இருந்து பார்த்து கடைசியில் ஒரு அற்புதமான திட்டத்தினை அறிவிச்சிருக்கார். இது வரலாற்று சாதனை. தமிழ் சினிமா உலகில் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்ததே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ப்ரொடியூசர்ஸுக்கு எந்த நன்மை பண்ணுறோம், விருது வழங்குறோம், மானியம் கொடுக்குறோம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கலைஞர் கூட முதல்ல 3 லட்சம் ரூபா மானியம் அறிவிச்சார், அவர் தான். அப்புறம் அந்த அம்மா முதல்வராக இருக்கும்போது 5 லட்சம் ஆக்கினார். அதுக்கு பிறகு கலைஞர் வந்த பிறகு 7 லட்சம் ஆக்கினார். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 8 ஆண்டு அந்த மானியமே கொடுக்கல. பிறகு இப்போ மறுபடியும் இந்த முதலமைச்சர் எல்லாத்தையும் எடுத்து இப்போ கொடுக்குறார், படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக அந்த அளவுக்கு செஞ்சிருக்கார் ஒன்று. அதை எல்லாத்த விட ஒரு மாபெரும் அறிவிப்பு, தமிழ் திரையுலகையே ஒரு அற்புதமான ஆனந்தத்தில் ஆழ்த்திய ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். பக்கத்தில் உள்ள பூந்தமல்லியில் 140 ஏக்கரில் 500 கோடி ரூபாய் செலவில் ஒரு திரைப்பட நகர் அமைக்கப்படும் நவீனமாக அப்படின்னு அறிவிச்சது எங்களுக்கெல்லாம், எல்லா ப்ரொடியூசர் இயக்குநர்கள் எல்லாருக்கும் பால் வார்த்தது போல. ஏன்னா எல்லாரும் ஹைதராபாத் போறாங்க, பாம்பே போறாங்க, பாண்டிச்சேரிக்கு சின்ன படங்கள்லாம் நிறைய பாண்டிச்சேரிக்கு போறாங்க. என்ன காரணம்னா, இங்க ஒரு வீடு ஷூட் பண்ணோம்னா 10,000 குறைஞ்சு கிடையாது. சின்ன ஓடு வீடு, பங்களா வீடு 1 லட்சம், அதுவும் காலைல 7 நைட்டு 9 வரைக்கும் தான். அதுக்கு மேல போனா ஓவர் டைம் மாதிரி வாங்குறாங்க. ஷூட்டிங் செலவினங்கள் உயர்ந்து போச்சு. அப்புறம் நம்ம பணம் எல்லாம் எங்கேயோ போயிட்டு, ஆந்திராவுக்கும் பாம்பேக்கும். அதனால இங்க இந்த பூந்தமல்லி பிலிம் சிட்டி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிட்டாருன்னா சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அப்படி போய் காலையில போயிட்டு நைட்டு ஷூட் பண்ணிட்டு வருவோம், ஒரு படத்தை முழுக்க அங்கே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு எல்லா வசதியிலும் கூடிய ஒரு திரைப்பட நகர் உருவாக்குறார். இதை நான் டாக்டர் கலைஞர்கிட்டயே நான் வேண்டுகோளை வச்சேன், ராமோஜிராவ் பிலிம் சிட்டியை பத்தி சொல்லி அதை போல ஒண்ணு பண்ணுங்கயா, இந்த தரமணி திரைப்பட நகரை மூடிட்டாங்க, அதனால உங்க ஆட்சியில் தான் நடத்தணும் அப்படின்னு, பண்ணுவியா அப்படின்னாரு. அப்புறம் அது விட்டுட்டார். பட் இவர்கிட்ட ஒரு 10 மாசம் முன்னால ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன், நேரில் சந்திக்கும் போது
இந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு திரைப்பட நகர் அமைக்கணும், அதுக்கு டாக்டர் கலைஞர் பேர் வைக்கணும்னு லெட்டர் கொடுத்தேன். அது போல பல பேரும் வலியுறுத்திருக்காங்க. அதான் உதயநிதி ஸ்டாலினும் அதை ரொம்ப அக்கறையா இருந்தார். இங்க திரைப்பட நகர் வரணுன்றதுல அவர்கிட்டயும் பேசியிருக்கேன். ஆக இன்னைக்கு அந்த விழாவில் என்ன குறை இருந்ததுலாம் வேற, குறை என்பது அவன் பார்க்குற மனசில் இருக்கு. அங்க ஒன்றும் பெரிய குறைகள்லாம் ஒன்று ரெண்டு இருந்திருக்கலாம், சரி, அதெல்லாம் மறக்கப்பட வேண்டியது, மன்னிக்கப்பட வேண்டியது. ஆனால் அந்த இவ்வளோ பெரிய திட்டத்தை அறிவித்து சினிமா உலகத்துக்கே ஒரு பெரிய நன்மையை வருங்காலத்தில் உருவாக்கி பட செலவுகள் குறையும். வெளியில நீ வந்து 10-15,000 25,000 வீட்டுக்கு கொடுத்தா வாடகை ஷூட்டிங்க்கு, இப்ப இங்க வந்து ஒரு 5,000-10,000 கவர்மெண்ட் கொஞ்சம் சீப்பா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, வெறிக சிரமம் என்னன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கி ஷூட்டிங் சிட்டியில பண்ணாலே போலீஸ் சொல்ல தாங்கல. ஒவ்வொரு இலக்காவும் வர்றாங்க பணம் வாங்குறது, அது சிரமம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியாது. அப்புறம் இங்க தலைமைச் செயலகத்துல ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு ஊட்டி போனா அங்க இருக்கிறவங்க தொல்லை, அங்க பெர்மிஷன் வாங்கணும், இங்க கொடுக்கணும், அங்க கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அதனால பூந்தமல்லியில ஆரம்பிச்சா ஒரு படத்தை ஆரம்பிச்சா முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு எல்லா வசதிகளும் பண்ற திட்டம் தீட்டி அது வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நான் தமிழக முதல்வர் அவர்களை வெகுவாக பாராட்டுகிறேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் திரையுலகமே அவருக்கு நன்றி தெரிவிக்கும். கண்டிப்பா இந்த குறையெல்லாம், பெரிய கல்யாணம், ஒரு பெரிய கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்தை போயிட்டு வந்து சாம்பார்ல உப்பு குறைச்சிட்டாயா, ரசத்துல மிளகு குறைச்சிட்டாயா, சொல்லலையா? இல்ல, இந்த குறையெல்லாம் நீங்க விழா எடுக்கும் பொழுது இந்த மாதிரி நடந்தது இல்லையே அப்படின்றத எல்லாம் முன் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சின்ன விழா நீங்க கேஜி கேஆர்ஜி அந்த அவங்களோட இணைஞ்சு நீங்க பண்ணதா இருக்கட்டும், நேரு இந்தோர் ஸ்டேடியம், கார்கிலுக்காக நீங்க பண்ண அந்த கிரிக்கெட் விஷயமா இருக்கட்டும், இதுல அதெல்லாம் இந்தோர் ஸ்டேடியத்துல பாதுகாப்பான இடத்துல இல்ல. இது வெளியில திடீர்னு இடம் மாற்றம் ஒரு காரணம், டிஸ்டன்ஸ் ஒரு காரணம், இருக்கிற நிர்வாகம் நல்லா தான் பண்ணாங்க. ஒன்று ரெண்டு குறை இருந்திருக்கலாம், அது தெரியல. கூட்டம் அதுவும் எனக்கு ஜெயக்குமார் மேல பெரிய வருத்தம், மினிஸ்டர், முன்னாள் மினிஸ்டர் ஜெயக்குமார், 889 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு எண்ணி சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் எங்க வந்து எண்ணாருன்னு தெரியல, 1 ரோ 3 ரோலயே 500 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அது போய் அப்படிலாம் போய் சொல்லக்கூடாது. எதிர்கட்சியை நீங்க அழைக்கல விழாக்கு? எல்லாருக்கும் இன்விடேஷன் போச்சு, எடப்பாடியாருக்கு போச்சு, எல்லா எதிர்கட்சி தலைவருக்கும் அனுப்பியிருக்கோம், அனுப்பியிருக்கோம். என்ன தெரியுமா, எங்க மெம்பருக்கு பலருக்கு போகல, முன்னாள் வரைக்கும் இரவு வரைக்கும் போகல, எங்க மெம்பருக்கு போகல. அதுல ஒரு தவறு நடந்து போச்சு, ஏன்னா நெருக்கத்துல வந்து இன்விடேஷன் வந்துருச்சு. அதனால அதுல குறை இருந்தது, எங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வரல, அவ்வளவுதானே தவிர, அங்க இருந்த கூட்டம் நிறைவா இருந்தது, பேசணவங்க அத்தனை பேரும், டாக்டர் கலைஞர் பத்தி பேசுறதுக்கு யாரும் எழுதி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மடை திறந்த வெள்ளம் போல் வரும், ஏன்னா அவர் அவ்வளவு பண்ணியிருக்காரு. நான் அதே போலதான் எம்ஜிஆரை பத்தியும், எம்ஜிஆர் யாருக்கு ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு விழா எடுப்பாங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு காலம் வந்ததுன்னா எடுப்பாங்க, அப்போ இப்படி ஒரு கூட்டம் வரதான் செய்யும், சிறப்பா நடத்துவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நன்மை செய்தவர்கள், அதுவும் டாக்டர் கலைஞரும் எம்ஜிஆரும் 40 ஆண்டுகால நட்பு, பல ஆண்டுகாலம் மாடன் தியேட்டர்ல ஒன்னா இருந்தவங்க, இவர் வளர்ச்சியில அவருக்கு பங்குண்டு, அவர் வளர்ச்சியில இவருக்கு பங்குண்டு. சரி, ஒரு படம் எடுக்கும்போது கலைஞர் வசனம் போடணும்ன்றார் எம்ஜிஆர், கலைஞர் ஒரு படத்துக்கு எழுத கூப்பிடும் போது எம்ஜிஆர் ஹீரோவை போடணுங்கிறார். மலைக்கல்லனா ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், மரநாட்டையில வரிசைக்கு டைலாக் எம்ஜிஆர் கலைஞர் எழுத சொல்லுங்க, அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் நாம தான் அது அரசியலுக்காக வித்தியாசம் பாக்குறாங்க தவிர, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாதான் இருந்தாங்க, கடைசி வரை நல்லா இருந்தாங்க. சரி, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு சார். வந்த நடிகர்களை பத்தி ஃபர்ஸ்ட் நான் கேட்டுறேன். ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், சூர்யா அவர்கள், தனுஷ் அவர்கள் எல்லாருமே அவங்களோட நினைவுகளை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. குறிப்பா ரஜினி அவர்கள் பேசும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் உயர்ந்ததுக்கு காரணம் கலைஞர் அவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்ப கொஞ்சம் சர்ச்சையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. எம்ஜிஆர் உயர்வதற்கு கலைஞர், நான் என்ன சொன்னேன், படத்துல ஹீரோ எம்ஜிஆர் போடுங்க அப்படின்னு சொன்னது கலைஞர் அவர்கள். இவருக்கால வளர்ச்சிக்கு அவர் ஒரு காரணம் கண்டிப்பா.
ரெண்டு பேரும் இணையாதான் இருந்தாங்க. யாரும் பிரிச்சு பார்த்து இவரால் அவர் அவரால் இவர்ல ரெண்டு பேருமே உயிர் நண்பர்களா இருந்து ரெண்டு பேர் இவங்க அம்மா கையில அவர் சாப்பிட்டுருக்காரு, அவங்க அம்மா கையில இவர் சாப்பிட்டுருக்காரு. அதனால ரெண்டு பேருடைய வளர்ச்சிக்கும் இவர் எழுதிய வசனங்கள் எழுதிய கதைகள் ஒரு காரணம், அவர் நடித்தது ஒரு காரணம். சரி, அதனால இவரா அவரான்லாம் பேசக்கூடாது, ரெண்டு பேருமே உயர்வுக்கு ரெண்டு பேரும் காரணம். ரெண்டு பேருமே காரணம். இன்னொரு விஷயம் பகிர்ந்துகிட்டாரு, இரட்டைலைக்கு நான் ஓட்டு போட்டதுமே வந்து கலைஞர் அவர்கள் வந்து அதை கூட பொருட்படுத்தாம கிட்ட வந்து உட்காருங்க, குளிர் காய்ச்சலா சூரியன் பக்கத்துல உட்காந்தீங்கன்னா காய்ச்சல் கூட போயிடும் அப்படின்ற மாதிரியான நகைச்சுவை விஷயங்கள்லாம் பகிர்ந்துகிட்டாரு. கலைஞரின் பெருந்தன்மை. ஓகே, எல்லாரையும் அப்படிதான், கலைஞர் அப்படிதான், பெரும்பாலும் விரோதம் பார்க்க மாட்டார், நகைச்சுவா பேசுவார். அதனால அது உண்மையா இருக்கும். ஏன்னா ரஜினி ஒரு கலைஞர் மேல அதிக பற்று வைத்தவர். ரஜினி கலைஞர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள், சினிமா துறையினர், சினிமா துறையின் மீது அதிக பற்று வைத்தவர். அதனால ரஜினி ஏதோ அந்த ரெட்டையில ஓட்டு போட்டேன்னு சொன்னதா அதை பொருட்படுத்தவே மாட்டார் கலைஞர். அதுதான் அவருடைய சிறப்பு. எதிரிகளையும் எம்ஜிஆர் அமைப்போம். அதனால ரெண்டு பேருமே பலர் பலர் வாழ வளர வழிவகுத்தவர்கள். யாரையும் அதை குறை சொல்ல முடியாது. அதை தனியா பிரிச்சு பேசி குறை சொல்றதெல்லாம் சரியில்லை. ஓகே, கமல் அவர்களோட ஸ்பீச்சும் நல்லா இருந்தது. முக்கியமா விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ணக்கூடிய அந்த கடைசி விஷயம் எல்லாமே தமிழக அரசு நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயத்த பகிர்ந்துகிட்டாரு. அது எப்படி சார் நீங்க எடுத்து? உண்மை, நல்ல விஷயம், நல்ல விஷயம். நான் கூட ஒரு வாய்ஸ் கொடுத்தேன். ஆமா, தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து, இந்த சிட்டி பிலிம் சிட்டி ஆரம்பிச்சது விஜயகாந்துக்கு அந்த அரசு மரியாதையோடு செய்தது பல பேட்டியில சொன்னேன், நன்றி தெரிவித்தன. அதனால் இது கடமை, திரையுலகத்தின் கடமை. அதை மு க ஸ்டாலின் அவர்கள் அற்புதமா பண்ணிட்டார், மிகச்சிறப்பா பண்ணிட்டார், எல்லாரும் பாராட்டினார்கள். குறிப்பா நீங்க சொன்னீங்க மெச்சூர்டான தனுஷ் பேசும் பொழுது என்னைய வாங்க மன்மதராசா அப்படின்னு தான் என்னைய கலைஞர் அவர்கள் அழைச்சாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்யூன்யமா பழகக்கூடியவர் தான். எந்த ஜென்ரேஷன்? நான் எவ்வளவு சாதாரண. ஆமா, ரொம்ப சாதாரண. தனுஷாவது ஒரு படத்து ஹீரோ. ஆனா எனக்கு என்ன மரியாதை கொடுத்தாரு, வேண்டிய மூணு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காரு. நான் சாதாரண ஆள், எனக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரு. என் ஸ்கூலுக்கு ஒரு இடம், அறக்கட்டளை இது அறநிலையத்துறை இடத்த அவன் காமராஜ் பேர்ல ஸ்கூல் நடத்துறாயா, அந்த இடம் காமராஜ் பள்ளிக்கூடத்துக்கு தான் தரணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு சட்ட ரீதியா பண்ணி கொடுத்தாரு. என் பையன் கல்யாணத்துக்கு நான் அவர்கிட்ட தேதி வாங்கல, என் மூணாவது மகன் சுரேஷ், கேஆர் சுரேஷ், அவனுக்கு கல்யாணம், அதுக்கு இன்விடேஷன் மட்டும் கொடுத்துட்டு வந்தேன், தேதி எல்லாம் கேட்கல. ஆனா அந்த நாள் வந்துட்டார் நடிகர் சங்கத்துல வந்து வாழ்த்தினார். அதனால எவ்வளவு பெருந்தன்மை, எவ்வளவு பெரிய மனசு. அதனால அப்படிப்பட்ட திரையுலகத்துக்கு அவர் செய்த சாதனைகள் ஏராளம். அதனால இதுல வந்து குறைபட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு நல்ல நிகழ்ச்சி நன்றியோடு நடத்தி இருக்கிறார்கள், அதை பாராட்டுகிறேன். அப்படிப்பட்ட விழால ஏன் சார் அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் கலந்துக்கல? இதை பத்தி முன்கூட்டி நம்ம பேசியிருக்கோம், இருந்தாலும் அந்த கேள்வி இப்ப முன்வைக்கல. அஜித் கலந்துக்க மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல, நேர்ல நாங்க போய் இன்வைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. நேர்ல பண்ணது ஒண்ணு மரியாதை. ஓகே, எதிர்கட்சியும் எடப்பாடியாருக்கே கொடுத்துருக்காங்களே. சரி, அதனால அஜித்துக்கு கொடுத்தது உண்மையே, அவர் வருவாருக்கா கொடுக்கல. எனக்கு கொடுத்திருந்தா வந்திருப்பேன்னு சொல்லிடக்கூடாது. சரி, ஏன்னா அவர் வரமாட்டாருன்னு தெரியும். ஒரு தடவை கலைஞர் விழாவிலேயே என்னை கம்பல் பண்றாங்க, வற்புறுத்துறாங்கன்னு பேசின ஒரு அநாகரிகமான பேச்சு. அதனால அவர் வரமாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வரணும்னு கொடுக்கல, முறையா எல்லாரும் கொடுக்கறத கொண்டு போய் கொடுத்தாங்க. பட் அவர் வரல, அது அவர் பழக்கம், யாரும் எதிர்பார்க்கல அவரை. அவர் வராதாலும் ஒன்னும் சிறப்பு, ஒரு 50,000 மக்கள் வராம போல. விஜய் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதால அதுல மும்முரமா இருக்கிறதால இங்க எதுவும் கான்ட்ரவர்சி வந்துடக்கூடாதுன்னு வரலையா, அல்ல வெளியூர்ல இருந்தாரான்னு தெரியாது எனக்கு. அதனால அவர் வராம இருந்திருக்கலாம். அவர் இப்ப கட்சி ஆரம்பிக்கல, மும்முரம் திருநெல்வேலி போய் நல்ல உதவிகள்லாம் வழங்கியிருக்காரு. நல்ல விஷயம். ஆமா, நல்ல நிறைய விஷயங்கள் நீங்களும் பேசுறீங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆனா அதனால ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதால இங்க வந்து இதுல மாட்டிக்க வேண்டாம், ஏதாவது டங் மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகும்னு அவாய்ட் பண்ணாரா இல்ல வெளியூர்ல இருந்தாரான்றது எனக்கு தெரியாது. ஓகே, இது ஏன் நான் குறிப்பா விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் கேக்குறேன்னா, இப்ப அதுதான் சரி விமர்சனமா இருக்கு. விஜய் அவர்கள் மேல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்பாற்பட்டு
அவரு வந்து கலைஞர் அவர்கள், அதாவது தளபதி அவர்களோட விழாக்கு வந்து குறிப்பா வராத காரணம் வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமா? ஏன்னா அந்த லியோ படமா இருக்கட்டும், பீஸ்ட் படமா இருக்கட்டும், இந்த மாதிரி ரெட் ஜெயண்டோட இருக்க முரண்பாடுகளா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அதிகரிச்சுட்டே போகுது. அரசியல் தலைவர்களுக்கு எல்லாருக்குமே, குறிப்பா அவங்களுக்கு பிறந்த நாளைக்கெல்லாம் கால் பண்ணி வாழ்த்து சொன்ன விஜய் அவர்கள், திருமாவளவன் அவர்களுக்காகவும், டிடி தினகரன் அவர்களுக்காகவும், இந்த மாதிரியான கட்சி தலைவர்களுக்கு அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு கால் பண்ணி வாழ்த்து தெரிவிச்ச அவர் ஏன் கலைஞரோட ஒரு விழாவுக்கு புறக்கணிச்சார் அப்படின்ற விஷயம்? அது வேற, புறக்கணிச்சாரா வர முடியலையான்றது வேற விஷயம். கலைஞர் விழாவை விஜய் புறக்கணிக்க மாட்டார். கலைஞர் மேல பெரிய மரியாதை உள்ளவர். இத சிஎம் அவர்களும் உதயநிதி அவர்களும் கவனிச்சுட்டுதான் இருப்பாங்க, எந்தெந்த நடிகர்கள் வராங்க வரல அப்படின்ட்டு. இதை பெருசா எடுத்துப்பாங்களா சார் இந்த ஒரு விஷயத்த? அதாவது இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரிய ஒரு ஞானி மாதிரி ஆயிட்டார். ஒரு ஞானி மாதிரி ஆயிட்டார். எதை பத்தியுமே கவலைப்படல. அவங்க அப்பாவை விட அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்றாரு. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பேசுறாரு, அதிகம் பேச மாட்டேங்கிறாரு. ரொம்ப பொறுப்பா அமைதியா காரியங்கள் ஆற்றுறார். அதனால வந்து அவர் யாரையும் பழி வாங்கிறது, யாரை பத்தியும் வரலன்னு கவலைப்படுறதுலாம் இல்லை. அவருக்கு தினமும் வேலைகள் தமிழ்நாட்டில் அவ்வளோ தலைக்கு மேலே வேலைகள் வந்திருக்கு. சரி, கொரோனா வந்தது, வெள்ளம் வந்தது, இப்போ வெள்ளம் வந்தது, ஓடிக்கிட்டே இருக்கார். உடல்நிலை ஓரளவு பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட மக்களை சந்திக்கிறதுல அவர் வந்து எந்த தயக்கமும் காட்டதில்லை. அதனால மற்றவங்க என்ன சொல்கிறாங்க பற்றி கவலை இல்லை. அவர் சரியாகவே போயிட்டுருக்கார். அவர் பாதை சரியான பாதை. சரி, அதனால அஜித் வந்தாலும் சரி, விஜய் வரலினாலும் சரி, இதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு கூடிய வந்த மக்கள் அதை பத்தி யாரும் கவலைப்படலையே. புரியுது. ஓகே, ஸ்டாலின் அவர்கள் திருப்திங்களா சார் இந்த ஒரு விழாவை பார்த்து? திருப்தியா இருந்தார், திருப்தியா தான் இருந்தார். ஒன்னும் குறைப்படல, திருப்தியா தான் இருந்தார். ஓகே, என்ன குறைப்படுறதுக்கு என்ன இருக்கு? சிறப்பா தான் இருந்தது. புரியுது. நீங்க அழைச்சதும் மீறி எல்லா நடிகர்களும் வந்திருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. விஜயாந்த் அவர்களோட நினைவிடத்துல வந்து இப்போ விஷால் அவர்கள், சூர்யா அவர்கள், ஆர்யா அவர்கள், இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா முன்னணி நடிகர்களும் போயிட்டு இப்போ சமாதி முன்னாடி இருந்து அவங்களோட மரியாதையை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதையும் சிலர் வந்து ஏன் அப்போ வந்து பார்க்கல, இப்போ வந்து ஏன் பார்க்குறாங்க? முக்கியமாக இந்த கண்ணீரை நம்ப மாட்டாங்களே சார் மக்கள், சோசியல் மீடியாவில் இருக்கவங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் விஜயகாந்த் மேலே வந்து நடிப்புக்காக கண்ணீர் விடுறவங்க சூர்யாவோ விஷாலோ இல்லை. அது உண்மையான பாசம் அவர் மேலே. ஏன்னா நடிகர் சங்கத்தில் அவர் செய்த சாதனைகள், அவர் நடிகர் சங்கத்தை அந்த 4 ஆண்டுகள் 2 times வந்திருக்காரு, 6 ஆண்டுகள் அவர் அற்புதமாக நடத்தினார். 2.5 கோடி கடனை அடைச்சி 4.5 கோடி டெபாசிட் பண்ணி வச்சார் ட்ரஸ்டில். எல்லாரையும் அரவணைச்சு அன்பு செலுத்தி பெரிய நடிகர் சிறிய நடிகர் பார்த்ததே கிடையாது. அதனால எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தாலும் எல்லாரும் அவர் மேல அன்பு செலுத்துறாங்க. அன்னைக்கு வர முடியாதவங்க இப்ப வந்து தன்னுடைய அன்பாவற்றை தெரிவித்து போறாங்க, அவ்வளவுதான். அதனால நீலி கண்ணீர், போலி கண்ணீர் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நடிகர் சங்கத்துக்கு வந்து விஜயாந்த் அவர்களோட பெயர் தான் வைக்கணும் அப்படின்னு மக்களோட வேண்டுதலும் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு அரங்குக்கு வைப்பாங்க, ஒரு அரங்குக்கு. தென்னிந்திய நடிகர்கள் சங்கம்ன்றத மாற்ற மாட்டோம். அதையே மாத்த சொல்றோமே, தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் மாத்தணும்னு ரொம்ப காலமா கோரிக்கை. சரி, விஜயகாந்த் இருக்கும்போதும் வச்சோம். அவர் அதை கன்சிடர் பண்ற காலத்துல இருந்து அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, அதனால அது விட்டு போச்சு. இப்ப நாங்க நடிகர் சங்கம், தமிழ்நாடு நடிகர் சங்கம் வைக்கணும். விஜயகாந்த் பேர்ல ஒரு ஹால், ஒரு அறைக்கு அவர் அரங்கம், அரங்கம் அவர் பேர் கண்டிப்பா வைக்கணும். சரி என்பது என்னுடைய வேண்டுகோள். இருந்தாலும் அவரோட இறுதி நிமிடங்கள் வந்து நடிகர் சங்கம் சரியான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ அப்படின்றத விஷால் அவர்களும் ஏத்திருக்காரு. ஆமாங்க, நடிகர் சங்கம் சார்பாக நாங்கள் அவருக்கு அவரு கடைசி நேரங்களில் எங்களால் எதுவும் பண்ண முடியாது போச்சுன்றதை அவரும் ஏற்றுக்கிறாரு. அப்பேற்பட்ட நடிகர் சங்கத்துக்கு அவ்வளோ பெரிய உதவிகள் பண்ண விஜயாந்த் அவர்களுக்கு என்ன சார் பண்ண போறாங்க? குறிப்பாக வர 19ஆம் தேதி ஒரு விழா எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டம் கூட்ட போறதா, கூட்டம் கூட்ட போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா நடிகர்? எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஓகே, விஜயகாந்த் வந்து ஒரு பொது மனிதர், அவர் வந்து அரசியல் அப்பாற்பட்டவர். நடிகர் சங்கத்துல விஜயகாந்த், ராதா ரவி, சரத்குமார், இன்னும் பல கட்சிக்காரர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா அங்க கட்சியே பார்த்ததில்ல, நடிகர் சங்கமா மட்டும்தான் பார்த்தாங்க. விஜயகாந்த் அந்த அளவுக்கு எல்லாரையும் அரவணைச்சு போனார். அதனால எல்லா மக்களும் அந்த இரங்கல் கூட்டத்துக்கு வருவாங்க, சிறப்பா பண்ணுவாங்க, பண்ணணும்.
எல்லாரும் வருவாங்கன்றத உத்தரவாதத்தை இங்கேயும் கொடுக்குறீங்க. ஏன்னா கலைஞர் நூற்றாண்டு விழாக்கும் நம்ம அப்படிதான் சொல்லியிருந்தோம். குறிப்பா அஜித் தானே இது, அது வேற விஷயம். இது அரசியல் இல்லை, அரசியல் இல்லை. இப்ப இதுக்கு கலந்துப்பாங்களா சார் அஜித் விஜய் அவர்கள்? அவங்களுக்கு தெரியாது எனக்கு. சரி, விஜய் கலந்துக்கலாம், அஜித் கலந்துக்க மாட்டார். கலந்துக்க மாட்டார். சிறப்பு. அவர் பொதுவா ஒரு விதி வச்சுக்கிட்டாரு, எதுக்குமே போறது போக கூடாது, அது தப்பு. அது சரி, அவர் மனசு, அது குணம், அதை நம்ம விமர்சனம் பண்ண தயாரா இல்லை. இதனையும் மீறி இப்போ பொங்கலுக்கு ஒரு மூன்று படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆக போகுது சார். குறிப்பா நாலு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, தமிழ்ல இருந்து மூணு படம் ரிலீஸ் ஆக போகுது. குறிப்பா கேப்டன் மில்லர் அண்ட் அயலான், இந்த ரெண்டு படங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வழக்கம் போல அந்த பண்டிகை தினத்தன்று தமிழ்நாட்டுல நம்மளோட ஆதிக்கம் தான் இருக்கும், அதர் ஸ்டேட்ல நம்மளோட படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா அப்படின்ற ஒரு பார்வை எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த படத்திலயும் தொடர்ந்து அது நடக்குது. ஆந்திராவில் மில்லர் படம், கேப்டன் மில்லர் அண்டு அயலான், சிவகார்த்திகேயன், தனுஷ், ரெண்டு படங்களும் தெலுங்குல டப் பண்ணி பொங்கலுக்கு ரிலீஸுக்கு தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஆனா அங்க தெலுங்கு ப்ரொடியூசர் கவுன்சில் தெலுங்கானா ஆந்திராவில் அந்த பண்டிகை நாள்ல வேறு மொழி படங்கள் வெளியிட மாட்டோம், எங்க தெலுங்கு படத்தை தான் வெளியிடுவோம். அந்த பற்று நல்லது, அது வேற. ஆனா இப்ப ரெடி ஆயிட்ட ஒரு படத்தை போட மாட்டேன்னு சொல்றது பெரிய தப்பு. நாம அப்படி ஒரு காலம் சொன்னதுல, தமிழ்நாட்டுல ஒரு காலம் விழா காலங்கள்லாம் கன்னட படமும் வந்திருக்கு, தெலுங்கு படம், பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் நம்ம கொடுத்த நம்ம படத்தை சாகடிச்சிருக்கோம். ஆனா அப்படி அவங்க ஆகணும்னு சொல்லல. இது ரெடி ஆயிட்ட படம் இந்த பொங்கலுக்கு போடலாம், அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படும்னு இந்த தெலுங்கு கவுன்சிலுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்குமே தெரியும். அவர்கள் ஒரு ஸ்ட்ரிக்டானவங்க, நல்லா பண்றாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்துல பிடிவாதமா இல்லாம இந்த பொங்கலுக்கு கேப்டன் மில்லரையும் நம்ம அயலான் படத்தையும் அனுமதிக்கணும்னு வேண்டுகோளை வைக்கிறேன். இதுக்கு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இதை பொறுப்பா ஏற்று அவங்களோட பேசி இந்த பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு அனுமதியை பெறணும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து அனுமதி பண்ணணும். இல்லைன்னா சத்யோதி தியாகராஜன், சத்யஜோதி தியாகராஜன் படம், நம்ம கேப்டன் மில்லர் தனுஷ், அது சிவகார்த்திகேயன் படம் கேஜியலாம், அது கஷ்டமாயிடும், பெரிய நஷ்டம் ஏற்படும். அதனால இந்த பொங்கலுக்கு முதல்ல இத அந்த ஆந்திர கவுன்சில், தெலுங்கானா கவுன்சில் இதுக்கு அனுமதிக்கணும்னு நான் பணியோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா சார் இந்த விஷயத்துல? ஏன்னா ஆமா ஆமா ஆமா, நம்ம தான் இல்ல 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 எல்லா பண்டிகையிலும் எல்லா படங்களும் வரலாம், நாம அனுபவிச்சோம், அறிவிச்சுக்குவோம். பட் அவங்க எல்லாம் அப்படி இல்லை. பட் பட ப்ரொடியூசருடைய நஷ்டம் ஆகும்னு கருதி இதை அனுமதிக்கணும்னு வேண்டுகோள வைக்கிறேன். சவுத் இண்டியன் பிலிம் சேம்பர் இத பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியே அந்த படம் ரிலீஸுக்கு அவங்க உதவி பண்ணணும், தயாரிப்பாளர் சங்கமும் அதுல ஈடுபடணும். இல்லைன்னா ப்ரொடியூசர் பெருசா பாதிப்பாங்க என்பதை என்னுடைய கருத்தாக, இல்லைன்னா அடுத்த நாம யோசிக்கணும். இப்ப அந்த யோசனைக்கெல்லாம் இடம் இல்ல. இந்த ரெண்டு படமும் அங்க ரிலீஸ் ஆகணும் இந்த பொங்கல், அதான் முதல். அப்படி இல்லைன்னா அடுத்து தெலுங்கு படங்கள் தமிழ்நாட்டுல பண்டிகையில வர முடியுமா அப்படின்றத இவங்க யோசிக்கணும், அனுமதிக்கலாமா என்பதை தயாரிப்பாளர் சங்கம் தான் யோசிக்கணும். அந்த நிலை வரக்கூடாது. ஏன்னா சகோதரர்கள், தெலுங்கு நாம எல்லாம் ஒன்னா பல விஷயத்துல ஒத்து போறோம். அதனால இந்த விஷயத்திலயும் அவங்க விட்டு கொடுக்கணும், இந்த ரெண்டு ப்ரொடியூசரும் லாஸ் ஆகாத அளவுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும் என்பதை வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்களோட நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு, தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லோருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும், எல்லா தமிழர்களின் வாழ்விலும் வளம் செழிக்க வேண்டும், மகிழ்ச்சி பெருக வேண்டும், தீமைகள் விலக வேண்டும், பொறாமைகள் பொச்சரிப்புகள் பொசுங்கி போக வேண்டும். தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க, தமிழகம் வளர்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நானும் முரளி. நன்றி, வணக்கம்.